டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே ஸ்டார்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் எயிட் மென்சுரேஷன் த டாபிக் இஸ் ரைட் சர்க்குலர் கோன் அது என்ன கோன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது என்ன ரைட் சர்க்குலர் கோன் இப்போ கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் என்ன டெஃபினேஷன் பாருங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிலை யூஸ் பண்ணி ரோல் பண்ணுறதுனால கிடைக்கிற ஷேப் தான் ரைட் சர்க்குலர் கோன் என்ன விஷயம் சொல்கிறேன்னு புரியுதா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் என்ன பண்ணுறோம் நம்ம ரோல் பண்ணுறதுனால கிடைக்கிறது தான் கோன் இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஷேப் காமிக்கிறேன் புரியுதான்னு பாருங்கள் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே இது வரைக்கும் மடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்து நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டா அது என்னவா மாறிடும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்து எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரோல் பண்ணும்போது தான் நமக்கு என்னவா கிடைக்குது ஒரு கோன் ஷேப்பில் கிடைக்குது ஓகே ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரோல் பண்ணியிருக்கேனா கோன் ஷேப் தெரியுதா தெரியுதுங்களா ஸோ கரெக்டாக நீங்கள் இதை இதோ பாரு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கோன் ஷேப்பில் வந்துடும் இதுதான் ரைட் சர்க்குலர் கோன் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கிற ஷேப்புக்கு பேர் ரைட் சர்க்குலர் கோன் அதனுடைய சிஎஸ்ஏ ஃபார்ம்லா தட் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஃபார்முலா இஸ் பைஆர்எல் எல் மீன்ஸ் ஸ்லாண்ட் ஹைட்டை எல்னா என்னன்னு சொல்கிறோம் ஸ்லாண்ட் ஹைட் இதோ இருக்குது பாருங்க சாய்வாக இருக்குது பாரு அதுதான் ஸ்லாண்ட் ஹைட் ஓகே நார்மல் ஹைட்டை ஹெச்ன்னு டினோட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு டிஎஸ்ஏ ஒட் இஸ் டிஎஸ்ஏ இந்த பேஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டிஎஸ்ஏ so ஸோ த ஃபார்முலா இஸ் r into எல் plus ஆர் கண்டிப்பாக இங்கே எல்லுக்கான ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் பாருங்க இது angle triangle இல்லையா ஸோ இந்த ரைட் angle ட்ரையாங்கிள் இந்த இடத்துல நைன்டி டிகிரி இருக்கா அப்போது using Pythagoras theorem, ஸ்கொயர் ஆஃப் ஃபை போர்டனஸ் இஸ் ஈக்வல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் அந்த கான்செப்ட் பேஸ்டில் தான் எல்லோட வேல்யூவை நம்ம எழுதியிருக்கோம் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபார்முலா இந்த ஃபார்முலா கண்டிப்பா கோன் வந்துட்டாலே ஆர் வேல்யூவை மட்டும்தான் கொடுப்பாங்க ஹெச் வேல்யூ கொடுப்பாங்க நாம தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்ணை மூடிட்டு முதல்ல எல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் அங்கே சிஎஸ்சி வேணுமா இல்லை டிஎஸ்சிஏ வேணுமான்றதையே யோசிக்கணும் சரிங்களா நாங்கள் இப்போ நம்ம ரிலேட்டட் குவிஷன் பார்த்துடலாம் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஃபைவ் தி ரேடியஸ் ஆஃப் எ கோனிக்கல் டென்ட் இஸ் செவன் மீட்டர் ஒரு டென்ட்டோட ஷேப் கோன் ஷேப்பில் இருக்குது அதனோட ரேடியஸ் செவன் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க அண்ட் த ஹைட் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மீட்டர் ஸோ ஒரு கோன் ஷேப்பில் இருக்க டென்ட்டுடைய ரேடியஸ் செவன் height is 24 calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter ena solranga rectangular canvas that is or பேனர் ஷீட்டு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு பேனரை நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு டூருக்கு நம்ம போயிருக்கோம் நம்ம கையில் இருக்குது அதை ஒரு டென்ட் மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்களாம் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற கேன்வாஸை ரோல் பண்ணி டென்ட்டாக மாற்றுறாங்க வேறு எதுவும் பண்ணலை ஸோ வேறு எதுவும் எக்ஸஸ்ஸாக அவங்க கிளாத் யூஸ் பண்ணலை அவங்கக்கிட்ட இருக்கிற ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற கேன்வாஸை யூஸ் பண்ணி என்னவோ மாற்றுறாங்க ஒரு கோனிக்கல் டென்ட்டாக மாத்துறாங்க சரி பாங்க மாற்றி பார்ப்போமா இதுதான் உங்களுக்கு அவங்களுடைய ரெக்டாங்குலர் கேன்வாஸ்ன்னு எடுத்துக்கலாம் இதை நான் ரோல் பண்ணி கோன் ஷேப்க்கு மாற்ற போகிறேன் மாற்றிடுவோமா இருங்க வெயிட் பண்ணுங்கள் நான் மாற்றிட்டு காமிக்கிறேன் இதோ பாரு ரோல் பண்ணால் என்ன ஆயிடுச்சு கோன் ஷேப் வந்துருச்சா இங்கே ஏன் காலியாக இருக்குது அப்படின்னா இங்கே காலியாக இருந்தால் தான் நம்ம உள்ளே போய் உட்கார முடியும் இல்லையா ஸோ இதை என்ன பண்ணியிருப்போம் ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி டென்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணிவிடுவோம் யூஸ் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள நம்ம போய் உட்காந்துட்டு நம்மளுடைய ஒர்க்கை என்னமோ அதை பார்ப்போம் இல்லையா நிறைய இடத்துல அதை பண்ணியிருப்போம் நிறைய படத்தில் பார்த்துருப்போம் அந்த விஷயந்தான் அப்போது இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவையும் ஈக்குவல்னு சொல்லலாமா தட் இஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்வல் டு இது என்ன ஷேப்புன்றது வேணால் நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு எல்பின்னா யாருன்னே தெரியாது ரெக்டாங்கிளோட ஏரியா தான் எல்பி ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்வல் டு சிஎஸ்சி ஆஃப் த கோனு சொல்லலாமா கீழே இருக்கிற இடம் சேர்ந்தால் தான் அது டிஎஸ்சே கீழே இருக்கிற இடத்த சேர்த்து கவர் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே ஆள் போய் உட்கார முடியாது அதனால் உள்ளே இருக்கிறது எப்பவுமே டென்ட்டுக்கு என்ன ஆகாது கவர் ஆகாது சரிங்களா ஸோ இப்போ யாரை யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா வாங்க இப்போ நம்ம கிவன் எழுதிடலாம் கிவன் ஆர் இஸ் செவன் மீட்டர் ஹெச்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க கேட்டிருக்க விஷயம் என்ன லென்த் ஆஃப் தி கேன்வாஸ் தட் இஸ் எல் வேல்யூ கேட்டிருக்காங்க பி வேல்யூ கொடுத்துட்டாங்க ரெக்டாங்கிளுடைய வித் வேல்யூ ஃபோர் மீட்டர் சரி நான் கோன் அப்படின்ற விஷயத்தை பார்த்தாலே எல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒட் இஸ் எல் ஃபார்முலா எல் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அவ்வளோதான்ப்பா ஒட் இஸ் ஹெச் வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஆர் வேல்யூ இஸ் செவன் ஸ்கொயர் ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் செவன் ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஃபோர்ட்டி நைன் ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற விஷயம் நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ரூட் வேல்யூ ட்வெண்ட்டி ஃபைவ் அவ்வளோதான்ப்பா இதுதான் எல் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியுதா கோன் விஷயத்தை பார்த்தாலே எல்லாம் மறந்துடாமல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ அவங்க கொடுத்துருந்தாங்க என்ன கண்டிஷன் சொன்னாங்க கிவன் அப்படின்னு கூட எடுத்துருக்கலாம் யார் யாராக மாறுறாங்க ஒரு rectangular rectangular canvas என்னாகுது rule ஆயிட்ட ஒரு right circular கோனா மாருது அப்பா அது என்ன சொலலா CSA of கோனன் சொலலாமா okay அப்போ இந்த area rectangle உட area என்ன LB what is CSA of cone pi R L

டிவைடட் பை ஃபோர்னு கொண்டு வந்துடலாமா First டூ டேபிள் அடிங்க திஸ் இஸ் டூ டைம்ஸ் times டூ இஸ் லெவன் டைம்ஸ் ஸோ லெவன் into 25 ஃபைவை நீங்கள் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ஃபைவ்னு வரும் அதை 2 வாழை divide பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எல்இக்வல் டூ ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பண்ணும்பொழுது த்ரீ செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இதுதான் யாரோட வேல்யூப்பா லென்த் ஆஃப் தி கேன்வாஸ் இவ்வளோ லென்த் ஆஃப் த கேன்வாஸை யூஸ் பண்ணி தான் அந்த டென்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா அவ்வளோதான்ப்பா ரொம்ப ஈஸியான கவிஷின் தான் தேங்க்யூ